ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளான்ட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். பிளான்ட்னு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ட்ரீ வெரைட்டிஸ் தான் இந்த ட்ரீ. பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா டெம்பிள்ஸுமே அதிகமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் கண்டிப்பாக இந்த மரத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ நான் இப்படி சொல்லும் போதே கண்டிப்பாக உங்களால் ரியலைஸ் பண்ணியிருக்க முடியும் அது என்னென்னு. ஸோ வில்வ மரத்துடைய பயன்களை தான் இந்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வில்வமுடைய இன்னொரு தமிழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூவிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதோடைய ஆங்கில பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜியல் மேர்மிலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரூட்டேசிய ஃபேமிலி. இதுக்கு நிறைய அனதர் நேம்ஸ் இருக்குது, பேசியல் ட்ரீ, ஹோலி ஃப்ரூட் ட்ரீ, வில்வா, சிவட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ சிவபெருமானுக்கு வில்வ இலையால் நம்ம அர்ச்சனை செய்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய 7 ஜென்ம பாவம் நீங்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்பிக்கையாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. நம்மளுடைய இறை வழிபாடோட இது ஒன்று இருந்தாலும் இதுக்கு பார்த்திங்கன்னா மருத்துவ ரீதியில் நிறைய பயன்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு இயற்கையாகவே இருந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஸோ மருத்துவ ரீதியில் பார்த்திங்கன்னா வில்வம் ரொம்பவே பயன்மிக்கதாக இருக்கிறதுனால இதனை சிவமூலிகையின் சிகரம் அப்படின்ற ஒரு பேரோட பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவத்துறைகளில் இதை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக இதை உடல் மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்திட்டு வரலாம். இப்போ இதோடைய பெனிஃபிட்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த இலையை நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு வரும்போது இம்யூனிட்டி பவர் என்கிற அந்த எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகரிக்கிற அந்த ஆற்றல் இயற்கையாகவே இந்த பிளான்ட்டுக்கு இருக்குது. வில்வம் பார்த்தீங்கன்னா இரும்பல், சளி, ஜுரம் போன்ற பிரச்சனைகளுக்கு ரொம்பவே அதை க்யூர் பண்ணுற அந்த எபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இந்த பிளான்ட்டுக்கு இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் தொற்றை குறைக்கும் இந்த திறனை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இது உள்ளடக்கி இருக்குது. குளிர்காலத்தில் ஏற்படும் உடல் உபாதைகளை போக்க இந்த இலைகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வருது. இதில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதில் உள்ள அந்த இலைகள் பார்த்திங்கன்னா உடலில் உள்ள அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பேலன்ஸில் வச்சுட்டு இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு. உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற இது உதவுது. ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக்கொள்ளவும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு வருது. இது உடலுக்கு அமைதியான உணர்வையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளசன்ட் மூடை வந்துட்டு பார்த்திங்கன்னா இது இன்டியூஸ் பண்ணுற அந்த எபிலிட்டியுமே இது இருக்குது. தலைவலிக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு மற்றும் அஜீர்ணம் போன்றவைகளுக்கு பார்த்திங்கன்னா இது சீக்கிரமாகவே குணமடை செய்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வந்துட்டு. தைராய்டு சுரப்பியை சீராக சுரக்க வைக்கும் பண்பும் பார்த்திங்கன்னா இதுக்கு இயற்கையாகவே இருக்குது. நீரிழிவு நோய் இருப்பவர்கள் வில்வையிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். சிறிது வில்வையிலேயே எடுத்து அரைத்து அதை பார்த்திங்கன்னா நம்ம நெற்றியில் பற்று போட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தலைவலி, உடல் வலி எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக ஆரம்பிச்சிரும். வில்வையிலேயே அரைத்து அதோட பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்து நம்ம வந்துட்டு பருகிட்டு வரும்போது உணவால் ஏற்படும் அந்த ஒவ்வாமை எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக ஆரம்பிச்சிரும். வில்வையிலேயே அரைத்து அதனுடன் கல் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து முகத்தில் தடவி வர சருமத்தில் உள்ள அரிப்பு, அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா ஏதாவது கரும்புள்ளிகள் இருந்தால் அது எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிரும். வில்வையிலேயே காய வைத்து பொடியாக்கி சிறிது நீர் சேர்த்து கொதிக்க வைத்து அருந்தினால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வில்வை இலை ப்ளஸ் லெமன் ஜூஸ் மற்றும் டர்மரிக் இது மூணையும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நாம் இதை கலந்து பார்த்திங்கன்னா மசாஜ் செஞ்சுட்டு வரும்போது குளிர்ந்த நீரால் திருப்பியும் பார்த்திங்கன்னா முகத்தை நம்ம வந்துட்டு வந்து கழுவ வேணும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வந்துட்டு நம்மளுடைய முகத்தில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஃபேஸில் இருக்க அந்த பிம்பிள்ஸ், தழும்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மறைய ஆரம்பித்து ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ எஃபெக்ட் பார்த்திங்கன்னா இந்த வில்வத்துக்கு நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ இதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி.